ஹலோ, வெல்கம் டு சுய சுவை சேனல். இன்னைக்கு சண்டே, அதனால நான் வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு வவ்வால் மீன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம். வவ்வால் மீன் அரை கிலோ, அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தேங்காய், நாலு தக்காளி, புளி, பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு எடுத்துங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் வந்து அரைச்சி ரெடி பண்ணி உங்களுக்கு எப்படி குழம்பு இது பண்ணுறேங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, அடுப்பில் சட்டி வச்சாச்சு மீன் குழம்புக்கு. நான் சிக்கன் நல்லெண்ணெய் விடுறேன். கொஞ்சம் நமக்கு தேவையானதும் ஓரளவுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 100 ml எண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம், ஒரு கடுகு ஒரு ஸ்பூன். பாருங்க, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுவோம். பக்கத்தில் குக்கர் அடுப்பில் இருக்கு ரைஸு, பொரிய ஆரம்பிச்சிருச்சு கடுகு. வெந்தயம் பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கொங்கு ஸ்டைல், கொங்கு நாட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானதையெல்லாம் அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆனியன், அந்த வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டுடலாம். அது பொருந்து கொஞ்சம் கடுகு. இப்போ பாருங்க, வெங்காயம் கொன்னேரமாக வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி தக்காளி, வெங்காயம் பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை எடுத்து இப்போ குழம்பு போட போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த பச்சை வாட போகிறக்காக கொஞ்சம் 10 நிமிஷம் வதங்கணும். 10 நிமிஷம் வதங்கிட்டோம். அப்புறம் புளி விட்டு பொடியெல்லாம் போடலாம். அது தேவையான பொடியெல்லாம் போடலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூன்லேயே 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அது போடுறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டுறேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். உப்பு தேவையான அளவு, எல்லாமே உங்களுக்கு அளவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நான்வெஜ் பொதுவாக காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க எல்லாமே. நீங்கள் இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகிட்டும் அப்புறம் புளி தண்ணி விடலாம். புளி தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்க விட்டு மீன் எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள், புளிக்கரைசல் ஊற்றிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நல்லா அழகாக கொதிச்சு வந்துட்டுருக்குது. புளிக்கரைசல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மீனை போடலாம். ஒரு 15 நிமிஷம் மீன் கொதிச்சு வெந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். பார்க்கலாம், இப்போ பாருங்கள், வவ்வால் மீன் குழம்பு கொங்கு நாட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே வீட்டில் தயாரித்த பொடி,
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன பொடி அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். அரை கிலோ மீனுக்கு அந்த அளவு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.